Hi guys, welcome to Learn Automation Online. In this video, we will talk about a concept, or a important concept. Quality Assurance and Testing. Okay, wow. So, in the testing topic, quality control, but testing is important. That's fine. Papa. So, quality assurance and testing is the same. But, that is the interrelated. Okay, wow. This is the interrelated. What is the interrelated? Abdina, quality management is in the number da quality assurance him quality control him onnu sekkra or person ah irukanga or parent maari nu vechukonga okay va ivunga rendu per siblings fine so the quality management na enna appdinu pesuvom in the quality management nare activities la ulladakki irukum okay va and the activities alla edha nokki irukum appdina or organization okay or particular quality or standard நம்ம achieve பண்ணனும் அப்படினு ஒரு aim goal வெச்சிட்டு இருக்கற எல்லா விஷயத்தையும் control பண்ணி இந்த direction ல போனாதான் நம்ம இந்த quality achieve பண்ண முடியும் அப்படினு அதற்கான எல்லா வழிமுறைகளையும் கொடுக்கற எல்லா ஆக்டிவிட்டியையும் கொண்டதுதான் quality management okay இந்த quality management பத்தி நீங்க பெருசா தெரிஞ்சிக்கணும்னு ஒண்ணும் கிடையாது இப்படி எல்லாம் இருந்தாதான் இந்த மாதிரி ஒரு higher quality கிடைக்கும் அப்படினு or organization எடுக்க வேண்டிய எல்லா நடவடிக்கையையும் இந்த டைரக்ஷன்ல போகணும்னு கைட் பண்ற போற ஒரு process தான் quality management okay இந்த quality managementல நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம் அதுல முக்கியமான ரெண்டு நமக்கு என்னன்னா quality assurance and quality control okay வா so இந்த quality assurance அப்படினா என்னன்னு பேசுவோம் இந்த quality assurance எதை focus பண்ணது அப்படினா ஒரு process ஒரு ப்ராப்பரான process இது ஒரு சரியான process அப்படினு ஒன்னு தெரிஞ்சிச்சுனா இதுதான் process இது கூட தான் we should stick together இது கூடயே அப்படியே நம்ம பயணிக்கணும் இத தான் நம்ம ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கற ஒரு அப்ரோச் எடுக்கிறது தான் குவாலிட்டி அஷூரன்ஸ் எதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி அஷூரன்ஸ் இந்த இதுதான் சரியான process அப்படினு ஏன் நம்ம இத ஃபாலோ பண்ணனும் அப்படி நினைக்கிறோனா இப்ப நார்மலா யோசிச்சு பாருங்க ஒரு பையன் வந்து விடியகாலம் காலையில 5 மணிக்குலாம் எந்திரச்சறான் போயிடு காலையில குளிச்சிட்டு வந்தறான் ப்ராப்பரா டைமுக்கு சாப்பிட்டுருவான் நேரத்துக்கு சீக்கிரமே தூங்கிடுவான் ஈவினிங்ல போய் விளையாடுவான் இல்ல வொர்க் அவுட் பண்ணுவான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு இப்படி எல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் சரியான வழிமுறை இப்படி எல்லாம் வாழ்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் செய்யறது எல்லாமே நல்ல விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு அவனை சுத்தி இருக்கவங்க மத்தியில ஒரு பிம்பம் கிரியேட் ஆகும்ல அவன் எதுவும் தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு அவன் மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆகுது இல்ல கரெக்டா சோ இந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் எதை நம்புது எதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது அப்படின்னா நீங்கள் சரியான ப்ராசஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் செய்கிற ஒர்க்கு சரியாக தான் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க நீ நல்லவனாக இருந்தீங்கன்னா உனக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையை பேசுறது தான் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஓகே ஸோ அந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் சரியான ப்ராசஸ்ஸை விடாமல் கடைபிடிச்சி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதில் சில வேலைகளை செய்கிறீங்க அதோட ரிசல்ட்டாக கிடைக்க போகிற ப்ராடக்ட்டும் சரியான குவாலிட்டியில் ஒரு நல்ல குவாலிட்டியில் தான் இருக்க போகுது அப்படிங்கிறது குவாலிட்டி அஷூரன்ஸோட கான்செப்ட் ஓகேவா இப்படி நம்ம ஒரு சரியான ப்ராசஸ்ஸை ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஓகேவா இந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் எப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா என்னோட இன்றைக்கி இருக்கிற அறிவுக்கு இதுதான் சரி அப்படின்ற ஒரு நிலைப்பாடை நான் எடுத்துருக்கலாம் ஓகேவா 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சரின்னு பட்டது இன்றைக்கி தப்பாக தெரியும் என்னடா அது 10 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ மட்டமாகவே யோசிச்சிருக்கோம் அப்படின்னு தோணலாம் கரெக்டாக இன்றைக்கி எனக்கு சரின்னு படுறது இன்னும் ஒரு 2 வருஷம் கழித்து இல்லை இது தப்பு அப்படிங்கிற மாதிரி தோணிருக்கலாம் ஸோ சரியான ப்ராசஸ் அப்படின்னு நான் இன்றைக்கி டிசைட் பண்ணி அதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் நான் ஒரு வேளை இது தப்பு நான் எடுத்த அப்ரோச் தப்புனா கடைசி வரைக்கும் நான் தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் கரெக்டாக ஸோ இவங்க என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா குவாலிட்டி அஷூரன்ஸை ஃபாலோ அப் பண்ணுறது கூடயே 2 விஷயத்தை நீங்கள் பண்ணணும் ஒன்று ரூட் காஸ் அனாலிசிஸ் ஒரு விஷயம் நடக்குது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை எலிமினேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனையோட மூல காரணம் என்னன்றதை தேடி பிடிச்சி அதையும் எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது நம்ம இதுதான் சரியான ப்ராசஸ்ஸு அப்படின்னு ஒரு அசம்ஷனில் ஒரு ப்ராசஸ்ஸை எடுத்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல அந்த ப்ராசஸ் சரியானதா அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் ரெட்ரோஸ்பெக்டிவ் மாதிரி நம்ம வந்து மீட்டிங்ஸ் எல்லாம் நிறையா வச்சு நம்ம பண்ண நம்ம ஃபாலோ பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே சரியானதான்றத நம்ம திரும்ப திரும்ப நம்மளே வந்து என்னென்னா செல்ஃப் இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த ப்ராசஸ்ஸை இன்னும் எஃபெக்டிவாக மாற்றணும் அப்படிங்கிறதான் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஓகேவா ஐ மீன் அப்படிங்கிறது குவாலிட்டி அஷூரன்ஸ் இல்லை எஃபெக்டிவான குவாலிட்டி அஷூரன்ஸை நம்ம அச்சீவ் பண்ணணும்னா
இந்த ரெண்டு வேலையும் சேர்த்து செஞ்சாகணும். ரூட் காஸ் அனாலிசிஸ் அண்டு கான்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து என்னென்னா செல்ஃப் இன்ஸ்பெக்ஷன், அந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் மீட்டிங்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ப்ராசஸ் சரியானதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, அதியரன்ஸ் டு த ப்ராப்பர் ப்ராசஸஸ், தட் இஸ் குவாலிட்டி அஷூரன்ஸ். நெக்ஸ்ட்டு குவாலிட்டி கண்ட்ரோல். இப்போ இந்த குவாலிட்டி கண்ட்ரோல், இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னா சரியான ப்ராசஸ்ஸு, சரியான வழிமுறை, நடைமுறை, கைட்லைனு அப்படின்னு பேசிட்டோம். அப்போ ஆக்சுவல் வேலை எங்கடா நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா குவாலிட்டி கண்ட்ரோலில் தான் நடக்குது. குவாலிட்டி கண்ட்ரோலுக்குள்ளேயும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி என்னென்னா, நம்ம ஆக்சுவலாக டெஸ்ட் பண்ணுறோம்ல அந்த டெஸ்டிங் ஆக்டிவிட்டி. இந்த டெஸ்டிங் ஆக்டிவிட்டி தான் நமக்கு என்னென்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டு எந்த லெவல் ஆஃப் குவாலிட்டி அச்சீவ் பண்ண போகுதுன்றதை டிசைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது, கரெக்டாக. ஸோ இந்த டெஸ்ட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது த்ரூ அவுட் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் எந்தெந்த இடத்துலலாம் உள்ளே வரணும் அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கோம். ரைட் ஃப்ரம் த ரெக்யர்மெண்ட் கலெக்ஷன் அண்ட் நம்ம வந்து என்னென்னா டீபக் பண்ணுற ப்ராசஸ் வரைக்கும் நமக்கு வந்து டெஸ்டிங் ஃபேஸ் உள்ளே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ்லேயும் நமக்கு வந்து என்னென்னா இந்த டெஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படிங்கிறது அந்த ப்ராசஸ் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கறது, வேறஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா எக்ஸாக்டாக நமக்கு வந்து இந்த இடத்துல ஆக்சுவலாக தப்பாக எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். குவாலிட்டி அஷூரன்ஸ் வந்து ப்ராசஸை பார்க்கணும், குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து என்னென்னா ப்ராப்பர் டெஸ்டிங்கை ஃபாலோ பண்ணணும். அந்த டெஸ்டிங் ப்ராசஸ்ஸை ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷனை ஃபாலோ சப்போர்ட் பண்ணுறது குவாலிட்டி கண்ட்ரோலு, ப்ராசஸ்ஸு அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுக்கறது குவாலிட்டி அஷூரன்ஸு. எனக்கு தெரிஞ்சு மெட்டீரியல்லே இது தப்பாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் சப்போஸ் தப்பாக இருந்ததுன்னா மென்ஷன் பண்ணுறேன். இதுக்கு இப்போயே செக் பண்ணிடுவோமே. ஆமாம், குவாலிட்டி அஷூரன்ஸ் சப்போர்ட்ஸ் ப்ராப்பர் டெஸ்டிங்னு போட்டிருக்காங்க, இது தப்பு. குவாலிட்டி கண்ட்ரோல் தான் ப்ராப்பர் டெஸ்டிங்கை சப்போர்ட் பண்ணுது. மெட்டீரியல்லே இது தப்பாக இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கான்செப்டோட பார்க்கலாம். சியர்ஸ். தேங்க்ஸ்.